நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000-ஐ கடந்துள்ளது. இதுவரை 37,776 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் 1,223 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது 26,535 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரத்தில் 11,506 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 1,879 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 485 பேர் அந்த மாநிலத்தில் இதுவரை உயிரிழந்துள்ளனர். அதிக பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் 27 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. குஜராத்தில் 4,721 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 236 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 735 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 3,738 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 61 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,167 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் 2,719 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 524 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் 145 பேர் உயிரிழந்துள்ளனர். அண்டை மாநிலமான ஆந்திராவில் இன்று புதிதாக 62 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அம்மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,525 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக கர்னூல் மாவட்டத்தில் 25 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கோவா, மணிப்பூர், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் பாதிக்கப்பட்டிருந்த அனைவரும் குணமடைந்த நிலையில் அந்த மாநிலங்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொற்றிலிருந்து விடுபட்ட மாநிலங்களாக தொடர்ந்து நீடித்து வருகின்றன. நாட்டிலேயே சிக்கிம் மாநிலத்தில் தொடக்கத்திலிருந்தே யாருக்கும் தொற்று ஏற்பட்டது கண்டறியப்படவில்லை. அந்த மாநிலம் தொடக்கத்திலிருந்தே முழுவதும் பச்சை மண்டலமாக நீடித்து வருகிறது.